அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோருமே கடைப்பிடிக்கலாம். ஆனால் விரதம் இருக்கும்போது நாம் இதெல்லாம் சாப்பிட்லாமா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். இந்த வீடியோவில் நாம் விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது, மேலும் எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, இது போன்ற ரொம்பவே பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விரதம் இருப்பது அப்படிங்கிறது இறை நெறிகளை நாம் கடைப்பிடித்து அதன் பின்னே செல்லக்கூடிய ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் ரீதியாகவும் ஒரு நாள் விரதம் இருப்பதால் உடலுக்கு மிகவும் நன்மைகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் விரதம் இருப்பவர்களுடைய ஆரோக்கியமும் இதில் முக்கியமானது. உடலை மீறிய விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி விரதம் இருக்க நினைக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, யாருக்கு எப்போது எது போன்ற விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் விரதமும் மேற்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் மீறி விரதம் இருக்க நினைப்பது தவறு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனவே நம்மளால் முடிந்த விரதங்களை மட்டும் கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறப்பு. முழுமையான விரதம் இருப்பதற்கு பெயர் சுத்த விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அனைவராலும் எளிதாக கடைபிடித்து விட முடியாது. சுத்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க பழச்சாறு, கஞ்சி, பால், டீ, காஃபி போன்ற திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அல்லது ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு உபவாசம் இருந்து கூட விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும்போது நாம் சாப்பிடும் உணவில் கட்டாயமாக மோர் சேர்க்கக்கூடாது. இது நியதியாகவே சொல்லப்படுது. விரதம் இருப்பவர்கள் ஒரு பொழுதும் பகலில் உறங்கக்கூடாது. விரதம் இருப்பது என்பது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு தான் சொல்லணும். இறைவனுக்கு பக்கத்தில் இருப்பதை நாம் உணர்த்தவே உபவாசம் என்கிற சொல் வந்திருக்கு. மேலும் எனவே முழு நேரமும் இறை சிந்தனையுடன் எப்போதும் இருப்பதே சிறந்த விரதத்திற்கான அடையாளம்னு கூட சொல்லலாம். நாமும் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற பெயருக்கு விரதம் இருப்பது அவசியமானதே கிடையாது. மேலும் முழுமையான இறை பக்தியுடனும் சிரத்தையுடனும் இறை சிந்தனையுடனும் விரதம் இருக்கிறவங்களுக்கு பலனும் நிச்சயமாக உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விரதம் இருக்கும்போது திட உணவுகளை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் வெங்காயம், பூண்டு ஆகிய இரண்டு பொருட்களையும் கட்டாயமாக சேர்த்து கொள்ளவே கூடாது என்கிறது சாஸ்திரங்களுடைய வரைமுறை. வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை சுத்த காய்கறி வகையை சார்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் வெங்காயம் பூண்டை விரதம் இருக்கும்போது எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. வெங்காயம், பூண்டு ஆகிய இரண்டுமே உடல் வெப்பத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக சொல்லலாம். இதன் காரணமாக விரதம் இருப்பவர்கள் இவற்றை கட்டாயமாக தவிர்ப்பதே மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, விநாயக பெருமானுக்கு உரிய விரதங்கள் அப்படின்னா என்னென்ன விரதம் சொல்லப்படுதுன்னா, வளர்பிறை சதுர்த்தி விரதம், தேய்பிறை சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு நாம் விரதம் இருக்கக்கூடிய விதங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. குரு பகவானுக்கு உரிய விரதங்கள் அப்படின்னு பார்க்க போனால், வியாழன்கிழமை விரதம் குரு பகவானுக்கு உரிய விரதமாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய விரதங்கள் அப்படின்னா சனிக்கிழமை விரதம், திருவோண விரதம், ஏகாதசி விரதம் இவையெல்லாம் பெருமாளுக்கு உரிய விரதங்களாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, திங்கட்கிழமை விரதமும் பிரதோஷ கால விரதமும் சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள். இதை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா அது மிகுந்த புண்ணிய பலனாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு உரிய விரதங்கள்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை விரதமும் பௌர்ணமி விரதமும் அம்பிகைக்கு உரிய விரதம். முருகனுக்கு உரிய விரதங்கள் என்று பார்க்கும்போது, சஷ்டி விரதமும் செவ்வாய்க்கிழமை விரதமும் முருகனுக்கு
உகந்த விரதம். நாம் விரதம் இருக்கக்கூடிய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் இப்படிப்பட்ட விரதங்களை இந்த நாளில் கடைப்பிடிப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மன நிம்மதி கிடைக்கவும் நம்ம வாழ்க்கையில் எல்லா பலங்களையும் பெற்று வாழவும் விரதங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். செல்வ வளங்களும் பொருளாதார நிலையும் உயர இறைவனை நினைத்து இருப்பது தான் விரதம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்றவாறும் நம்மளுடைய விருப்பமான தெய்வத்தை வழிபடுவதும் அவர்களை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய முறையையும் நாம் எப்படி அப்படின்னு தெரிந்து கொண்டு செய்தோம் அப்படின்னா அது இன்னமும் நல்லது. இந்த சமயத்தில் விரதம் என்பது உண்ணாமல் இருத்தல் அல்லது உணவை சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்பு உபவாசம் என்பவை விரதத்துடன் தொடர்புடையது. இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவம் இஸ்லாமிய மதத்தினரும் பலவிதமான விரதங்களை கடைப்பிடிக்கிறாங்க. உபவாசம் என்பது இறைவனுடைய பெயரை நினைத்து அவருக்கு அருகே வசித்தல் என்று பார்த்தோம். அவரை நினைத்து தியானித்து பல நாட்கள் உண்ணாமல் இருப்பது அப்படின்னு கூட சொல்லலாம். விரதம் என்பது ஒரு விசேஷ நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நினைத்து ஐம்புலன்களையும் அடக்கி உண்ணாமல் இருக்கக்கூடிய நிலைன்னு கூட சொல்லலாம். விரதம் இருப்பதால் மனம் புத்தி உடல் முதலானவற்றை தூய்மையடையக்கூடியது என்பது பெரியோர்களால் சொல்லப்படுது. நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இருக்கக்கூடிய விரதம் என்றைக்குமே நமக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் விரதம் இருக்கக்கூடிய முந்தைய நாளே வீட்டை நன்றாக கழுவி மொழுகி கோலம் போட்டு தயார்படுத்தணும். விரதம் இருக்கக்கூடிய நாளில் கண்டிப்பாக கோபப்படுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜை அறையை முதல் நாளே நன்றாக சுத்தம் செய்து புனிதமான அறையாக மாற்றுவது மிகவும் முக்கியம். சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைப்பது இன்னும் சிறப்பானது. விரத தினத்தில் அதிகாலையிலேயே வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து சுத்தமான ஆடையை அணிவது சிறப்பு. மேலும் பூஜை தொடங்கும் போதே எந்த தெய்வத்திற்காக விரதம் இருக்க நினைத்தாலும் பரவாயில்ல, முதலில் விநாயகரை வணங்கிக் கொள்வது இன்னும் நல்லது. அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்களை சூட்டுவது சிறப்பானது. கோவில்களில் திருநீர் கொடுப்பது ஏன் அப்படின்னா அது மந்திரமா தந்திரமா அப்படின்னு கூட ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நாம் அந்த விரத தன்னைக்கு திருநீர் இட்டுக்கொள்வதே அந்த இறைவனிடம் நாம் வணங்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அது நம்மை அந்த இறைவனிடம் நெருங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற வேண்டி விரதம் இருக்க நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய படத்தை விநாயக பெருமானினுடைய படத்திற்கு அருகில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் ஐந்து முக விளக்கு ஏற்றி கவச பாராயணம் செய்வது நல்லது. அதாவது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். மேலும் பெண்கள் மாதவிளக்கு ஏற்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் எட்டு நாட்கள் கழித்து விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு. விரத நாட்களில் கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடவே கூடாது. விரதம் இருக்கக்கூடிய நாளில் கண்டிப்பாக நாம் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை வீடுகளில் இருந்தே செய்யாமல் இருந்தாலே விரதம் பூர்த்தி அடையுது. விரத நாளில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கிறாங்களோ 24 மணி நேரமும் அந்த தெய்வத்தை சிந்தனையில் நிறுத்தி கொள்வது மிகவும் அவசியம். அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெய்வ புராண கதைகளை படிக்கிறது இன்னும் சிறப்பு. முடிந்தா 5 பேருக்காவது அன்னதானம் செய்வதே இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் கடைபிடிக்கிறது இன்னும் சிறப்பு. இதே போல் உமிழ்நீரை கூட விழுங்காத விரதமும் உண்டு. இதை யோகிகள் மட்டுமே கடைபிடிப்பாங்களாம். தேன் அல்லது இளநீர் இவற்றில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருப்பது பார்த்துருக்கோம். இதே போல் பசும்பாலை மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க. நீரை மட்டும் அருந்தி 12 நாட்கள் உணவு எடுக்காமல் உபவாசம் இருக்கக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க. காலை நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளுதல், பகல் நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளுதல், இரவு நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருப்புதல், இது மட்டும் இல்லாமல் 3 நாட்கள் தொடர்ந்து காலை உணவு மட்டும் எடுத்து உபவாசம் இருப்பது, 3 நாட்கள் தொடர்ந்து பகல் உணவு மட்டும் எடுத்து உபவாசம் இருப்பது, 3 நாட்கள் தொடர்ந்து இரவு உணவு மட்டும் எடுத்து உபவாசம் இருப்பது, வெறும் பசும்பால் மட்டும் அருந்தி 21 நாட்கள் கடுமையான விரதம் இருப்பவர்களும் உண்டு. 3 நாட்கள் பகல் வேளையில் மட்டும் 3 கைப்பிடி உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருப்பதும் உண்டு. 3 நாட்கள் இரவு வேளையில் மட்டும் 3 கைப்பிடி உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருப்பதும் உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் பகல் பொழுதில் எள்ளு புண்ணாக்கு மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு உபவாசம் இருக்கிறதையும் பார்த்துருப்போம். ஒரு நாள் இரவில் மட்டும் பசும்பால் மட்டும் அருந்தி விரதம் இருக்கிறதையும் பார்த்துருப்போம். ஒரு நாள் முழுவதும் மோர் மட்டும் அருந்தி உபவாசம் இருப்பாங்க. ஒரு நாள் மோரை மட்டும் அருந்தி உபவாசம் இருப்பாங்க. ஒரு நாள் முழுவதும் நீரை மட்டும் அருந்தி
வருந்தி உபவாசம் இருப்பாங்க. ஒரு நாள் முழுவதும் புழுங்கலரிசி வறுத்து நன்கு பொடி செய்து அதில் நெய், தேங்காய் துருவல், சர்க்கரை ஆகியவற்றை போட்டு பிசைந்து பொறிமாவு செய்து அதை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருப்பாங்க. மேலும் ஒரு நாள் முழுவதும் திணை மாவு மட்டும் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருப்பாங்க. இவையெல்லாம் உபவாசம் இருக்கிறதுல நிறைய விஷயங்களாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது போல் இருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் விரதம் இருக்கிறதுல இவ்வளவு முறைகள் இருக்கிறதா அப்படின்னு தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.